இருப்புகளை பாதுகாக்கிறது. பெஸ்ட் ஃபென்ஸ் வேலிகள். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நான் வந்து ஒரு ஆட்டுப்பறனுக்கு கீழே உட்காந்துட்டு இருக்கேன். யூஸ்வலாக ஆட்டுப்பறனுக்கு கீழே உட்காந்து அதோட புழுக்கைகள் சிறுநீர்லாம் மேலே விழுந்துடும். ஏன்னா என்ன ஒரு புதுமை பண்ணியிருக்காரு அந்த பண்ணையாளர் வந்து பார்த்தீங்கன்னா, மேலே நீங்கள் பார்க்கலாம் பண்ணைக்கு கீழே ஒரு தார்பாலின் கொடுத்துருக்காரு. மேலே பறன் இருக்குது, அது கீழே தார்பாலின். ஸோ ஆட்டோட புழுக்கை அதோட சிறுநீரெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் சேர்ந்து ஒரு ஓரமாக போயிட்டு கலெக்ட் பண்ணி பண்ணுறாரு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கோழி ஷெட்டு கொடுத்துருக்காரு. இந்த இடத்துலலாம் கோழிகள் அடையுது, உள்ள கோழிகள் முட்டை வைக்குது. ஸோ நல்ல ஒரு இடம் கொடுத்துருக்காரு. பொதுவாக இந்த மாதிரி பணிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, மேலே வந்து பறனில் வந்து இது கொடுக்க மாட்டாங்க. ஆட்டு புழுக்கு கீழே விழும், அதுலேயே எச்சம் உழும், எல்லாம் விழும், அதுதான் பண்ணுவாங்க. இவர் இதை பண்ணி இந்த இடத்துல ஒரு ட்ரம் கொடுத்துருக்காரு புழுக்கைகளை சேகரித்து, அது ஒரு ஹோஸ் மூலிமா டைரெக்டாக தீவனத்துக்கு கொண்டு போயிறார். தீவன புழுக்கான உரமாக கொண்டு போயிறாரு. இதில் நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக அவரை பார்த்து இது எதுக்காக பண்ணார், இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, எவ்வளோ வேலை குறையுதுன்ற நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இன்ஃபர்மேட்டிவ் இருக்கும். வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். போன பதிவில் உங்களுடைய மாட்டுப்பண்ணை பற்றி காட்டியிருந்தீங்க. இப்போ வந்து உங்கள் ஆட்டுப்பண்ணையை பற்றி பார்க்க வந்திருக்கோம். நான் நிறைய ஆட்டுப்பண்ணையில் பறனில் பார்த்துருக்கேன். எல்லாருமே பறனில் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய புழுக்கே கீழே தரையில் விழுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து அது தரையிலே விழாமல் தார்பாலின் போட்டு அதை தனியாக செக்ரேட் பண்ணி வெளியே அனுப்புறீங்க தண்ணி அடித்து. அது எதுக்காக பண்ணீங்க? ஸோ உங்களுடைய பண்ணையை பற்றி, ஆட்டுப்பண்ணையை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா சார்? முக்கியமாக நான் முன்பதிவுலே சொல்லியிருப்பேன், அதாவது வேலைகள் அதிகம் எதில் வருதுன்னா அந்த கழிவுகள், அதாவது ஆடோட கழிவு மாடோ அந்த கழிவுகளை அகற்றுறது தான் வேலை அதிகம். ஸோ அதை வந்து விரும்பி வந்து செய்ய மாட்டாங்க. ஸோ அதை செய்கிறது வந்து கஷ்டமான வேலையாக இருக்கும். முதல்ல அதை குறைக்கணும். ஸோ அதை இல்லாமல் பண்ணணுன்றக்காதான் நான் இந்த கொட்டக அமைப்பே என்ன பண்ணேன்னா, மேலே வந்து இந்த பிளாஸ்டிக் கிரேட்டிங், அது மேலே வந்து பிளாஸ்டிக் கிரேட்டிங்கு, இந்த கிரேட்டிங் இங்கே அம்பத்தூர்லேயே ஒரு கிடைக்குதுங்க சிட்கோவில். ஸோ அந்த கிரேட்டிங் வாங்கிட்டு வந்து அதை பரப்பிட்டு, ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே கீழே தெரியும், கீழே வந்து ஒரு வலை மாதிரி இந்த பெரிய கண்ணுள்ள வலையை விரிச்சிட்டு அதுக்கு இந்த எம்எஸ் மெட்டீரியலை சப்போர்ட் பண்ணி அதுக்கு மேலே வந்து தார்பாலினால் திக்கான தார்பாலினால் லே பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட்டு ஒரு 4-5 inches கீழே தான். ஸோ அந்த அதோடய அமைப்பு எப்படி இருக்குன்னா, அது போடுற புழுக்கை அந்த சிறுநீர்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் விழுந்து இதில் என்னென்னா அதில் விழுகிறது வந்து நல்ல ஸ்லோப் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லோப் வந்து அந்த ஸ்லோப்பில் அந்த சிறுநீர்லாம் ஓடிட்டு அந்த மூளையில் வந்து ஒரு ட்ரம் வச்சுருக்கேங்க அடியில். சரி சார். ஸோ அந்த ட்ரம்மில் போய் விழுந்துடும். ஓஹோ. ஸோ அந்த ட்ரம்மில் விழுந்து அந்த சிறுநீர் வந்து பண்ணைக்கு ஓஸ் மூலமாக. சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்குது, நேரில் காட்டிடுவாங்க. கீழே காட்டினேன். ஸோ இங்கே வந்து வியூ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். இது ஒரு பிளாஸ்டிக் கிரேட்டிங் சார். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு டவுட் சார், இந்த கிரேட் பார்த்தீங்கன்னா என்னோட பெருவரிலே உள்ள போகுது, கட்ட கால் பெருவரில் ஆடுகளோட கால் இதில் உள்ள சிக்கிறது. ஏன்னா நார்மலாக பறன் போடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிளாஸ்டிக்காக இருக்கட்டும் மரமாக இருக்கட்டும் அந்த கேப் வந்து 4 inches கீழே தான் விடுவாங்க. பட் நீங்கள் விட்ட கேப் வந்து ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது, ஆடுகள் வந்து உள்ள கால் போகிறது இல்லைங்களா சார்? ஸோ அதாவது ஆடுங்கள் வந்து பெருசாச்சுன்னா இதோட குழம்பு வந்து கால் கீழே போகாதுங்க. சின்ன குட்டிகளாக இருக்கப்பாதனால பழக்கம் ஆயிடுச்சுங்க. ஓஹோ. பழக்கமானனா அந்த கால் அது வைக்கிறப்ப இதாக இருக்குன்னா வேலை எடுத்துருக்கோம். அது பார்த்தீங்கன்னா பாருங்க, அந்த சென்ட்ரலில் உட்காரும், கால் கீழே போக கீழே போகிறதில்ல, கீழே போகிறது நடக்கும்போது கிரிப்பாக பிடிச்சி. ஆமாம் ஆமாம். ஸோ அதனால் நீங்கள் சொல்வது சரிதான், அந்த கிரேட்டிங் போடணும். இது வந்து நமக்கு வந்து பழைய கிரேட்டிங் இல்லை, டேமேஜ் கிரேட்டிங். இது வரைக்கும் பார்த்த பண்ணைகள் என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஒரு பறன் இருக்கும், பறனுக்கு கீழே உள்ள கழிவுகள் அப்படியே தரைக்கு போயிடும். ஆனால் நீங்கள் கீழே கோழி வளர்க்குறீங்க, தரைக்கு போகாமல் கீழே ஒரு தார்பாலின் ஷீட் போட்டு அதை கலெக்ட் பண்ணுறீங்க. இந்த ஐடியா எப்படி வந்துச்சு, இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்கு சார்? அதோட பெனிஃபிட் என்ன, இப்போ மேலே வந்து தரைப்பயிறு வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குது, ரொம்ப நீட்டாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து நம்ம இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தரை கீழே போச்சுன்னா அதோடைய எப்படியும் ஒரு 2 நாளைக்கு ஒரு கிளீன் பண்ணலன்னா சுமல் அடிக்கும், கண்டிப்பாக சுமல் அடிக்கும். ஸோ இந்த சிஸ்டத்தில் என்னென்னா, நான் அங்கேருந்து தார்பாலின் வந்து ஒரு ஸ்லோப் கொடுத்துருக்கேன். ஓ, அதாவது கீழே உள்ள தார்பாலினே ஸ்லோப்பில் கொடுத்து, ஸ்லோப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் உள்ள சிறுநீர்லாம் அப்படியே வந்து ஸ்லோப்லேயே வந்து, ஸோ இங்கே ஒரு ட்ரம் இருக்குது, இந்த 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 இங்கே ஒரு ட்ரம் ட்ரம் இருக்குது, இது பார்க்கலாங்களா சார்? ஆ, பார்க்கலாங்க. ஸோ இது வந்து தார்பாலின் வந்து அங்கேருந்து ஒரு ஸ்லோப்பு வர தார்பாலின் தான் இந்த ட்ரம்மில் வந்து சேர்ந்துருக்கு. சேர்ந்து சரி சார். சேர்ந்துட்டு இதுலேருந்து ஒரு ஹோஸ் போட்டிருக்குங்க, அதுக்கு அவுட்ல அந்த ஹோஸ் இருக்குது. ஹோஸ்லேருந்து எப்படி போகுது? ஹோஸ் வந்து அந்த கீழே போகுது, நான் அதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹோஸ்ல இருந்து அதான் ஹோஸ்ல இந்த இங்கே இருக்குது, தெரியுது சார். ஹோஸ்ல இருந்து அப்படி நேரம் இது தீவன புழுக்கு போயிடுது. சரி, இப்போ புழுக்கைகள்லாம் வந்து இந்த ஹோஸ்ல அடைச்சிக்காங்க, நீங்க சொல்றது கரெக்டா. ஸோ அந்த புழுக்கை வந்து என்னன்னா, நம்ம சின்ன ஹோஸ் வச்சு ஒரு ஆக்சுவலாக நாங்கள் ஒரு 10 நாளைக்கு ஒரு இருந்தால் இதை கிளீனே பண்ணுறது. சரி சார்.
அந்த புழுக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டரை வச்சு ஸ்ப்ரே பண்ணுறோம் ஏரியா பை ஏரியாவா. அப்போ அதில் போகிறப்ப ஸ்லோவாக மூவ் ஆகி போயிடுது. சரி சார். அப்படியே எதாவது இருந்தாலும் அந்த வாட்டரை மூடிட்டு ஒரு குச்சி வச்சு லேசாக கலக்கி விட்டோம்னா போயிடுது. போயிடுது சார். போயிடுது. ஓகே. அதில் நிற்கிறது இல்லை. இது பண்ணுறதுனால உங்களால் இதுக்கு கீழே தாராளமாக கோழிகள் வளர்க்க முடியுது. கோழிகள் வளர்க்க முடியாது. அது ரெண்டு மெத்தட்ல செய்வாங்க. நீங்க சொன்னது மாதிரி சில இதுல புழுக்கை எல்லாம் கீழே போறப்ப அதுல புழு உருவாகி கோழி சாப்பிடணும். அது என்ன பண்ணாம ராத்திரி நேரத்துல வந்து கோழிகளுக்கு மேல இந்த சிறுநீர் எல்லாம் ஆட்டோட சிறுநீர் இன்கன்வீனியன்டா இருக்கும். கரெக்ட் சார். சோ அது வந்து கோழி வந்து தூங்கும் இல்லைங்க. எல்லாருக்கும் ரெஸ்ட் எடுக்கிறது தூங்குறது. இப்போ இது வந்து ஈஸியா நம்ம எடுத்துடுறோம். பத்து நாளைக்கு வரதுன்னா கிளீன் பண்றோம். சோ அது வந்து எவ்ரி டூ டேஸ் வந்து கிளீன் பண்ணி ஆகணும். அந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு வந்து கோழி வளர்க்கறதுக்கு நமக்கு வசதியா இருக்கு. அதனால நான் இது மாதிரி பண்ணேன். ஸோ இதோட கெப்பாசிட்டி வந்து 25-30 ஆடுகள். ஸோ நான் வந்து இப்போ இந்த கிளைமேட் சீதோஷண நிலைம்பாங்க இல்லையா, அதுக்குள்ள வியாதிகள்லாம் வரும். ஸோ அதெல்லாம் கருத்துல வச்சுட்டு நான் வந்து இப்போ கம்மியான ஆடு மட்டும் நான் மாதவரம் பால் பண்ணையிலேயே கொடுக்குறாங்க. ஸோ அங்கிருந்து வாங்கிட்டு வந்தேன். வெரி குட் சார். அந்த ரெண்டு மட்டும் பக்கத்துலயே சந்தை இருக்குதுங்க. சரிங்க சார். அந்த சந்தையில போயிட்டு ஒரு ரெண்டா புடிச்சிட்டு வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. இந்த பொங்கல் கழிச்ச உடனே இந்த கிளைமேட் மாறும் இல்லைங்களா, ஸோ அப்போ வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி பண்ணிக்கலாம். 25 ஆடு கெப்பாசிட்டி. இந்த மாதிரியான ஃப்ளோரிங் வந்து எங்கே கிடச்சது? பனை ஓலை பரன் போடுவாங்க, இல்லை தென்னை பரன் போடுவாங்க, இல்லைன்னா பிளாஸ்டிக்கில் போடுவாங்க. நெருக்க நெருக்கமாக இருக்கும். பட் இந்த மாதிரி பரன் எங்கே வாங்கினீங்க? இப்போ இதை பார்க்குற நேர்களை வாங்கணும்னு நினச்சானா இது எங்கே கிடைக்கும் சார்? எவ்வளோ செலவாச்சு இதுக்கு? திருமலை வாயில் சிப்காட் இருக்கு இல்லைங்களா? ஆமாம் சார். சிட்கோ. சிட்கோவில் வந்து அவங்க தயார் பண்ணுறாங்க. சரிங்க சார். அவங்க தயார் பண்ணி அதில் நான் வந்து பழசில் தான் வாங்கினேங்க. அவங்க வந்து குவாலிட்டியில் ரிஜெக்ட் ஆனது. ஸோ அந்த மாதிரியானதை கம்மியான விலைக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேங்க. இது சதுர மீட்டரே 3000 ரூபாய்க்கு மேலே வருங்க. ஸோ எனக்கு வந்து புதுசாக வாங்கினேன். இது வந்து டேமேஜ் இந்த குவாலிட்டியில் இதான ரிஜெக்ட் ஆனதை. ஸோ நான் வந்து பண்ணியிருக்கேன். இந்த ஓவரால் ஷெட்டு பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாச்சாங்க? இந்த 25 ஆடு வளர்க்குறதுக்கு தேவையான பரன் போட்டு ஷெட்டு வைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாச்சாங்க? ஒரு 30-35 தான் கிரேட்டிங் எல்லாம் சேர்ந்து. நான் பார்க்குறது இன்னொரு அட்வான்டேஜ் என்ன பார்க்குறேன் சார், என்னதான் நீங்க பரன் பிளாஸ்டிக்ல பரன் போட்டாலும் பண ஓலையில பண இதுல சக்கையில பரன் போட்டா கூட அதுல புழுக்கீழ ஒரு சிலது மாட்டும். ஒரு மேனுவலா வாரத்துக்கு ஒரு வந்து கிளீன் பண்ணி ஆகணும். ஆனா இதுல அந்த பர்பஸ் கூட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மியா தான் போடுறதுங்க. இங்க பக்கத்துல ஒரு பேரல் வச்சிருக்கோம், ஹாஃப் கட் பேரல். சோ அதுல தான் தீவனத்தை போடுறது. சரி. தீவனத்தை போட்டு அங்க தான் சாப்பிடும். ஸோ முன்னாடி இதில் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல நாங்கள். அது ஒன்று ரெண்டு இருந்தாலும் இது ரிமூவபிள்ங்க. இது ஈஸியாக எடுத்துடலாம். வெரி குட் சார். இது ஈஸியாக எடுக்கலாங்க. தீவன மரம் வச்சிருக்கோம். சோ அதை வந்து கட் பண்ணி போடுறோம். இதுல நாங்க எந்த விதமான உழைப்பும் கிடையாது. என்ன பண்றோம்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆகலாம் அதை கட் பண்ணி போடுறதுக்கு. போட்டா அது சாப்பிடுது. அது கொஞ்சம் தண்ணியை ஒரு ட்ரம்ல வைப்போம், தண்ணியை குடிச்சிரும். ஸோ அது வெளியில் இருக்கிறதுனால அது வந்து சாப்பிட்றதெல்லாம் கீழே விழுந்தா கூட பொறுக்கி போட்டுருவோம். அது தண்ணி வைக்கிறதோ தீவனம் வைக்கிறதோ ரொம்ப ஈஸி. நாங்கள் பெரும்பாலும் இதில் வர்றதே இல்லை மேலே. ஸோ ஏதாவது அதுக்கு மருத்துவம் பண்ணணும், வேற ஏதாவது வேலை இருக்குன்னா தான் எல்லாம் வெளியிலே முடிஞ்சிடுது. ஸோ அது ஈஸியாக வந்து கீழே இருந்தால் இறங்கி போகுது பாருங்க. போய் அதுக்கு உள்ள வழியெல்லாம் வச்சிருக்கோம். இங்க இருந்து அது மேய்ச்சல்ல வளர்க்காக ஒரு தனியாக ஒரு 1/2 ஏக்கர் அதுக்குனே விட்டுருக்கோம். ஆமாங்க. நேராக போயிட்டு மற்ற பயிர்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் மேய்ஞ்சிட்டு வருது. இப்போ வரைக்கும் மிஸ் சந்தான பாண்டியம் சாரோட ஆட்டு பண்ணையை பார்த்துருப்போம். அவர் பரமையாக வளர்த்துருந்தா இல்லைங்களா, அதில் ஒரு சின்ன ஒரு புதுமை என்ன அப்படின்னா, என்னதான் ஆடுகளை பரனில் வளர்த்தாலும் அது சுதந்திரமாக மேய்ச்சலை வளர்க்கணுன்ற ஒரு ஐடியாவில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்கலாம் அவரோட பரனில் வளர்க்குற ஆடுகளுக்கு ஒரு வழி கொடுத்துருக்காரு. மோஸ்ட் ஆஃப் த டைம் பகலில் திறந்தே தான் இருக்குது. அது வேணுன்றப்ப பரனில் இருக்குதுங்க. இறங்கி என்ன பண்ணுதுங்கன்னா, அது ஒரு ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் நடந்து போச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம் அந்த வழியிலேயே போயிட்டு ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. சுற்றி ரெண்டு பக்கம் ஃபென்ஸ் இருக்குது. அழகாக போயிட்டு அங்கே மேயர் நேரம் மேய்ஞ்சிட்டு திரும்ப வருது. இப்போ அந்த வழியை காட்டுறவாங்க. ஸோ இப்போ நான் காட்ட போகிற வழி தான் ஆடுகள் போயிட்டு வர வழி. நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஆடுகள் இவ்வளோ தூரம் நடந்து வந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம் ஃபுல்லாகவே இந்த இடத்துல வந்து கோஃபோர்லாம் போட்டு அறுத்துருக்காங்க. இன்னும் அதை தலைஞ்சிக்கிட்டு இருக்கு. இங்கே தண்ணியும் பாயுது. ஸோ ஃபுல்லாக ஃப்ரீடமாக ஆடுகள் மேயும். அது நினச்ச நேரம் வந்து இங்கே மேய்ஞ்சிக்குதுங்க. மேய்ஞ்சிட்டு திரும்ப தாராளமாக நீங்கள் நல்லா பார்க்கலாம். சுற்றி ஃபென்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து அந்த மேயர் இடங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபென்ஸ் இருக்குது. இந்த பக்கமும் அவரோட ஃபென்ஸ் இருக்குது. திரும்ப மேய்ஞ்சிட்டு தாராளமாக நடந்து வந்துச்சுன்னா நீட்டாக ஷெட்டுக்கு போயிடுங்க. ஸோ அது என்ன தான் பரல வளர்த்தாலும் அதுக்கு சுதந்திரமாக ஓடி ஆடணும். அதுக்கான ஸ்பேஸ் தரணுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கமே நல்ல ஃபென்ஸ் நீங்கள் பார்க்கலாம்.
இந்த பக்கம் ஃபென்ஸ் போட்டிருக்காங்க, இந்த பக்கமும் வலை கட்டியிருக்காங்க. ஸோ ஆடுகள் மற்ற பயிர்களை எந்த விதத்தையும் தொந்தரவு பண்ணாது. ஸோ இதே மாதிரி கோழிகளுக்கும் அதோட இடத்துலேருந்து மேய்ச்சலுக்கு போயிட்டு இருக்காங்க, ஃபென்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அதையும் பார்க்கலாம். அந்த ஆட்டுக்கு பரனுக்கு கீழே தார்பாலின் போட்டுக்கலாம், காரணம் கீழே கோழிகள் வளர்க்கலாம், அதோட செட்டப் புதுசாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த கோழிகள் எப்படி இருக்குன்னு காட்ட முடியுமா சார், அதோட செட்டப் காட்ட முடியுமா? தார்பாலில் முன்னமே சொன்ன மாதிரி அதில் உள்ள ஆட்டோட சிறுநீர் சாணம் எதுவுமே கீழே விழாது. அது வந்து கிளீன் என்விரான்மெண்டலில் அது வந்து தனியாக போயிடுது, ஈஸியாக வந்து வெளியேற்றப்படுது. ஸோ கொட்டகை வந்து சுத்தமாக இருக்குது. ஸோ அது கீழே உள்ள ஸ்பேஸ் வந்து கோழி வந்து உயரம் கம்மி. ஸோ அதனால் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 to 4 feet உயரத்துக்கு அந்த ஸ்பேஸ் கிடச்சிது. ஸோ அதில் வந்து என்ன பண்ணிட்டால் இது மாதிரி ஈஸியாக அப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி ஸோ வச்சுட்டு, ஸோ அதுக்கு கீழே வந்து கோழிகள் வந்து அடைஞ்சிக்கிறங்க. முட்டை அது இது போடுறதுக்காக ஸோ ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. முட்டையும் கோழிகள் இப்படி வந்து ஃப்ரீ ரேஞ்சில் போகுது. காலையில வந்து திறந்துருவாங்க. சரிங்க சார். சோ திறந்த உடனே இது ஃப்ரீ ரேஞ்ச் மாதிரி. சோ நாங்க ஃபீடு மற்றபடி இந்த இலைத்தளைகள்லாம் இதுல போடுவோங்க. கோழி எங்கேயாவது போய் வெளியில போய் வச்சிருதுங்க, அதனால அதை கலெக்ட் பண்றது கஷ்டமா இருக்கு. அதனால இந்த இது இந்த ஃபென்சிங்குள்ள இருந்ததுன்னா முட்டை வச்சுக்கிறேன் அந்த இதுல தான். அதுவும் வந்து ஃப்ரீ ரேஞ்சா சுத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நிழல் வெயில் காலத்துல வேண்டிருக்கா கொஞ்சம் மரம் மரங்களை வச்சு விட்டுருங்க. இந்த வலையை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஒரு டைமண்ட் ஷேப் வலை போட்டிருக்கீங்க, அதை விட இன்னொரு சின்ன செக்குடு வலை ஒன்று போட்டிருக்கீங்க. இது என்ன, இது என்ன பர்பஸ்க்கா இந்த வலை போட்டு? இது வந்து பழைய மீன் வலைங்க. சரி சார். இதுல என்ன எல்லாருக்குமே தெரியும், இந்த கோழியோட இருக்கிற இடத்துல பாம்புகள் நடமாட்டம் அதிகமா கண்டிப்பா வருது. ஆமா. சோ அந்த பாம்புகள் வந்து இந்த வலையில வந்து மாட்டிருங்க. சோ அதுல இருந்து உள்ள வராது. சோ பாம்புகள் உள்ளே வராது. உள்ள வராது. இதுல இந்த வலையில வந்து மாட்டிக்கும். இது மாதிரி மாட்டி இருக்கு ஒரு 4-5 வெயிலாம் ஸோ சாயங்காலம் ஈவினிங் ஆச்சுன்னா 6 ஆச்சுன்னா தானாக எங்கே இருந்தாலும் அது உள்ள வந்துருங்க. நாங்கள் ஜஸ்ட் இந்த இந்த டோர் இருக்கு பாருங்க, அப்படியே வெளியில போயிடுது. பெருக்க போறீங்க, பெருக்கினதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட என்னென்ன கோழிகள் எல்லாம் விற்பனைக்கு வரும்? இப்ப நேர்கள் பார்த்துட்டு உங்ககிட்ட விலைக்கு வாங்கிக்கலாம் வந்தாங்கன்னா என்னென்ன கோழிகள் எல்லாம் விற்பனைக்கு இருக்கு சார்? சோ ஆக்சுவலா வந்து அவர் 150 கோழி வச்சிருந்தாங்க. சரிங்க சார். அதுல பெரிய சைஸா பார்த்து ஒரு 1.5 kilo வர்ற மாதிரி 300 rupees 320 rupees வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்க சார். ஒரு 50 to 60 kilo பக்கம் கொடுத்துட்டாங்க. இப்பதான் ஜஸ்ட் 10 days முன்னாடி மக்கள் இதை வந்து விரும்பி வாங்குறாங்க. அது வந்து எங்களுக்கு நாட்டுக்கோழி வேணும்னு சொல்லி நிறைய டிமாண்ட் இருக்கு. வந்து இங்கேயே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சிலர் வளர்க்கறது கேக்குறாங்க, சிலர் கறி கேக்குறாங்க. சோ அவங்களுக்கு கொடுத்தாங்க. மீதி வந்து இப்ப இருக்கிற கோழி வந்து இது முட்டை வகை கோழிகள். சரி. இதுல கருங்கோழிகளும் இருக்குது. சோ நம்ம கிட்ட வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா நீங்க கோழி பெருக்க நேரடியா வந்து வாங்கிட்டு போலாம். உங்களுக்கு வாங்கிட்டு போலாம். வந்து வாங்கிட்டு போலாம். எங்கிட்ட இடம் மிஷின் இருக்குது. நாங்க வெயிட் போட்டு கொடுத்துருவோம். ரொம்ப சிறப்பா பண்ணிருக்கீங்க. ஒருவேளை இதை பாத்துட்டு இருக்கவங்க சென்னை பக்கத்துல உள்ளவங்க உங்க பண்ணைய பார்த்து இன்னும் கொஞ்சம் கத்துக்கலாம், டெக்னிக்கலா கத்துக்கலாம்னு வந்து பண்ணைய பாக்கணும்னு நினைச்சா நீங்க அலோவ் பண்றீங்களா? இதுல லாபம் சம்பாரிச்சு இதுல இது பண்ணுங்கறத விட என்ன பார்த்து ஒரு 4 பிரயோஜனப்பட்டுக்கிட்டாங்க. அது வந்து இவ்வளவு ஈஸியா பண்ண முடியும், நம்மளும் பண்ணலாம். சோ அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தாங்க பண்ணது.
அதாவது கம்மியான இடத்துல இன்டகிரேட்டடா பண்ண முடியும், நமக்கு வந்து லாபம் அதிகம், வேலை கம்மி. நம்ம பண்ணைக்கு யாரோனா வந்து பார்க்கலாம், வந்து பண்ணையை பார்வையிடணும். வந்து ரொம்ப ரொம்ப நன்றி, உங்களோட பண்ணையை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. அது மாதிரி உங்களோட காண்டாக்ட் நம்பரை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், பாக்குறவங்களுக்கு வந்து நேர்களுக்கு வேணும்னா உங்களை தொடர்பு கொண்டு கேட்டுப்பாங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். இன்னும் இன்னும் புதுமையில பண்ணிட்டே இருங்க, நம்ம ஒரு வருடம் கழித்து நம்ம பண்ணையை வந்து திரும்ப பார்க்கலாம், மக்களுக்கு திரும்ப காட்டலாம் எப்படி இருக்குன்ட்டு. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். உங்கள் மதிப்புகளை பாதுகாக்கிறது பெஸ்ட் ஃபென்ஸ் வேலிகள்.